பழூர். ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்தது கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழூர். நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ தஞ்சாவூர் தான் போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒரு கதைன்னு சொன்னான். ஸோ அவனை பார்க்கறக்காக தான் போயிட்டு இருக்கேன். பார்க்குற வழியில தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. கரெக்டாக இது பழூர்னு நினைக்கிறேன். அந்த பழூர் பக்கத்தில் தான். இன்னும் லாரியானா இல்ல காலங்காத்தாலும் ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குது. இந்த லாரி டிரைவர் பார்த்து எதை பார்த்தா ஓட்டுறானுங்க தெரியல. எவன்தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ, நீங்களாம் எவன்தான லைசன்ஸ் போட்டு கொடுக்குறானே தெரியல. நெக்ஸ்ட்டாக ஓட்டுறாங்க. மணி 3:30 தூக்க காலத்தில் காலங்காத்தால ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பட் நான் இப்போ தான் நோட் பண்ணேன். இல்லை எனக்கு புரியலைங்க. இல்லைங்க, ஃபாஸ்ட்டாக போனால் கடவுள் பார்த்து போகிறன்ற நம்பிக்கையில் போகிறாங்களா, இல்லை இடித்தாலும் சாக மாட்டோன்ற தைரியத்தில் போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே சாவு ரெடியாக இருக்குங்க, பட் எப்போ யாருக்கு எப்படி வரும், யார் உருவத்தில் வந்தாங்க தெரியாது. ஸோ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, ஃபாஸ்ட்டாக போகிறவெல்லாம் சாவுறதும் இல்லை, ஸ்லோவாக போகிறவெல்லாம் உயிரோடு இருக்கிறதும் இல்லை. சிம்பிளாக சொல்லலாம், மூணு வகையான கேஸ் இருக்காங்க. ஒன்று சொல்லி திருந்துறது, இன்னொன்று பட்டு திருந்துறது, இன்னொரு கேஸ் இந்த மூணாவது ஒரு ரகம் இருக்குங்க. எவ்வளோ பட்டாலும் திருந்தாத கேஸு. ஸோ அவனுங்களுக்கு மட்டும் தயவுசெய்து திருந்திருங்க தம்பிகளா, ஸ்லோவாக போங்க. ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஸோ நான் கரெக்டாக தஞ்சாவூர் ட்ரிப் போகலான் தான் கிளம்புனேன், பட் இந்த மாதிரி நிறைய சம்பவம் ஆயிடுச்சுங்க போகிற வழியில் பார்க்கும்போதே. சொல்லப்போனால் அந்த இன்சிடென்ட்டில் எனக்கு என்ன பேசுனே தெரிலங்க. நான் மைக் வீடியோவில் எதுவும் பேசியிருக்க மாட்டேன். ஸோ பேக்ரவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் புலம்பியிருப்பேன், கண்டிப்பாக நான் புலம்பியிருப்பேன். அதாவது நான் கோயிலுக்கு போகும்போதே இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு போனேன். அதை நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே நான் புலம்பியிருப்பேன், நீங்களே கேளுங்க. இருங்க, பேக்ரவுண்டு வாய் சவுண்ட் பண்ணி வரேன். காலங்காத்தாலே ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு போனால் விளங்குமா, கோயிலுக்கு வேறு கிளம்பிட்டேங்க. சூப்பர். காலங்காத்தால கோயிலுக்கு போறேன், ஆக்சிடென்ட் பார்த்துட்டு போறேன், விளம்பும் செம்மையா இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் ஆக்சிடென்ட், இந்த பக்கம் இசு. நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு சந்தோஷப்படுறதா, இல்லை நான் ஆக்சிடென்ட் நடந்த பத்தி வருத்தப்படுறதாலே தெரியல. A few minutes later. இல்லை எனக்கு புரியல. இல்லைங்க எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நான் கோயிலுக்கு போகிறேன்னா இல்லை சாவூரத்துக்கு போகிறேனே எனக்கு தெரியல. அன்றைக்கி அப்போதையே என்னோடய மைண்ட் செட் அப்படி தான் இருந்தது. அதாவது நான் அந்த ட்ரிப் போகும்போது, இது நான் போனது இன்னமும் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான், பட் என்னோடய மைண்ட்ஸ் அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி என்ன ரீசன்னால் நான் தஞ்சூர் போனேன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி அண்டு நான் ஒஸ்ட்டு ஸ்டோரி, இந்த பெஸ்ட்டு ஸ்டோரி லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னோடய ஃப்ரெண்டால். அப்படி ஃப்ரெண்டுங்க எல்லோரும், அதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க தான் தரமான சம்பவம் பண்ணுவானுங்க. என் ஃப்ரெண்டு அப்படி தான் பண்ணால், ஸோ ரீசனே இல்லாமல் தஞ்சாவூர் கிளம்பி வந்துட சொன்னாங்க. அதாவது நான் இப்போ ஈவினிங் 4:30 நான் ஒர்க் போயிட்டு நைட்டு 1:00 வந்தேன். நைட்டு 1:00 நான் தஞ்சூர் கிளம்ப சொல்லிட்டான். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. அண்ட் நான் தஞ்சூர் டெம்பிள் வீடியோ, அதாவது தஞ்சூர் டெம்பிளை பற்றி ஸோ டாபிக் போனாலும் தான் இருந்தேன். பட் ஒரு கோவிலோட கான்செப்டையும் அந்த ஆக்சிடென்ட்டையும் ஸோ மிங்கிள் பண்ண வேணாம் தான் தனித்தனியாக பிரச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, ஸோ கண்டிப்பாக 2 டேஸ்க்குள்ளே வந்துடும். அண்ட் அந்த வீடியோட எடிட்டிங்லாம் போயிட்டுருக்கேன். அண்ட் 2 விஷயத்தையும் ஒன்றா போட வேண்டியதான். ஸோ ஆக்சிடென்ட் மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் கண்டனாக தெரில, எனக்கு மோஸ்ட்லி அட்வைஸாக தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும். அப்படிங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகலாம், பட் ஃபிக்ஸ்ட் ஆஃப் செகண்ட் தான் அந்த இடத்துல நம்ம, அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு நியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் ஆஃப் செகண்ட். ஸோ தயவுசெய்து திருந்துருவாங்க திருந்துங்க. ஸோ சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்க எதுவும் திருந்த முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ நான் தேங்க்யூ கண்டக்ட் போர்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ டாடா பை, லவ் யூ ஸோ மச்.